ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துளசி செடியை வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் எளிய முறையில் நாங்கள் வழிபாடு செய்வோம். டெய்லியும் துளசி செடி கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் வச்சுருக்கணும். அது வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா, வடகிழக்கு மூலையில் தான் வைக்கணும். துளசி செடியை வச்சு அதை வந்து நம்ம டெய்லியும் காலையில் மாலையில் ரெண்டு நேரமுமே அதுக்கு விளக்கு ஏற்றணும், தண்ணி தெளிச்சு விட்டு கோலம் போடணும். அதே மாதிரி விளக்கு ஏற்றுனதுக்கு பிற்பாடு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே துளசி செடிக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. அதிலேருந்து துளசி வந்து நம்ம பறிக்கக்கூடாது. நாங்கள் எளிமையான முறையில் டெய்லி இப்படி தான் விளக்கு ஏற்றி அதுக்கு பத்தி காட்டி சூடம் காட்டுவோம். எதுக்காக அந்த பானை அதில் வச்சுருக்கிறான் அப்படின்னா, அந்த விளக்கு வந்து காற்றுக்கு அமைஞ்சிடுது. அதனால் அது அமையாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நானே ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்குறோம், காற்றுக்கு அணையாமல் இருக்கும் அப்படின்னு. இந்த கண்ணாடியிலலாம் கூட விற்கிறாங்க, அது வாங்கி வைக்கலாம். அது அந்த ஹீட் பட்டு அந்த கண்ணாடி வந்து தெரிச்சிரும். அது நம்ம ஒரு நேரம் விளக்கு ஏற்றி வச்சுருப்போம், ஏற்றி வச்சுருக்கும்போது அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு மனசு சங்கட்டமாக இருக்கும். அதனால அப்படி வைக்காமல் நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்குறோம். துளசி செடி வந்து கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் வைங்க. வச்சு அது விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து எப்போயுமே ஒரு மங்களகரமான நிகழ்வு இருக்கும். கணவருக்கு வந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும். லட்சுமி தேவி எப்பயுமே நம்ம வீட்டில் குடியிருப்பாங்க. துளசி வந்து ராமர் துளசி, லட்சுமி துளசி ரெண்டையும் சேர்த்து வைக்கணும் வீட்டில். அப்படின்னா கருந்துளசி அந்த வெள்ளை துளசி இருக்கும், ரெண்டு துளசி பச்சை கலரில் ஒன்று இருக்கும், கொஞ்சம் தண்டு வந்து கருப்பாக இருக்கும். ரெண்டு துளசியும் சேர்த்து வைங்க. வச்சு டெய்லியும் இப்படி எளிய முறையில் வழிபாடு செய்யுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.